வணக்கம் மேம் வெல்கம் டு டாக்டர் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டுல இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதல் அளித்ததுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் தேவி வெல்கம் நமக்குள்ள வணக்கம் பொதுவாகவே எல்லா நோய்கள் பத்தி கேக்கும்போதுமே பேஷண்ட்ஸ் கேட்கக்கூடிய கேள்வி என்ன மாதிரியான சாப்பாடு எடுத்துக்கலாம் இருக்கும் அதை தாண்டி இருக்க காலகட்டத்தில் வந்துட்டு முக்கால்வாசி நோய்கள் எதனால ஸ்டைல் மாடிஃபை நீங்க இந்த நோய் குணமாயிடும் இல்லாமல் மக்கள் மதியில் என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கலான்ற கேள்வியும் அதிகமா இருக்கு எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும் இந்த ஆர்கானிக்கான உணவாக இருந்தா நல்லதா இருக்கும் நமக்கு நல்லது செய்யும்ன்றது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் வந்துட்டு நிறைய டயட் பிளான்ஸ் ஃபாலோ பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாலியோ டயட்றாங்க வாரியர் டயட் ஃபாஸ்டிங் ஏகப்பட்ட உணவு முறைகளை ஃபாலோ பண்ணும்போது கம்ப்ளீட்டாக ப்ரோட்டீன் எடுத்துக்கணும்னு சொல்லி சிக்கன்ஸ் மட்டுமே எடுத்துக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அந்த சிக்கனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்டும் ஏகப்பட்டது இருக்குன்ற டாக்கும் இருக்குது ஸோ என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கணும் குறிப்பாக அந்த பிசிஓடி பிசிஓஎஸ் சுகர் இது மாதிரியான விஷயங்கள் பற்றி பேசும்போது நம்ம உணவு கட்டுப்பாடோடு இருந்தாலே போதும் இந்த மாதிரியான நோய்களை ரிவர்ஸ் பண்ணலாம் என்ற டாக்கும் இருக்குது ஸோ அதை பற்றி ஒரு விரிவான விளக்கம் கொடுங்க கண்டிப்பாக இப்போ வந்து நம்மளுக்கு இன்ஃபர்டிலிட்டி பிசிஓடி அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய நோய்கள் பைல்ஸு நம்ம உடம்புல வந்து ஹீட் அதிகரிச்சினால நம்மளுக்கு வரக்கூடிய நோய்கள் இது எல்லாத்துக்குமே நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நோய்கள் வந்து நம்மளுக்கு அதிக அளவில் நம்மளுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட பழக்க வழக்கங்கள் மாற்றம் அதனாலேயும் அதே மாதிரி உணவு பழக்கங்கள் மாற்றம்னாலேயும் அதே மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் ரசாயனங்கள் கலந்த உணவுப் பொருட்கள் வந்து வந்துருச்சு அதை வந்து நம்ம ரொம்ப உட்கொள்றதுனாலும் அதிக அளவில் நம்ம உட்கொள்றதுனால தான் நம்மளுக்கு டாக்ஸின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு உடம்புக்குள்ளே நம்மளுக்கு தேக்கம் ஏற்பட்டு நம்மளுக்கு நோய்களாக நம்மளுக்கு உருவாகுது புது புது நோய்கள் நிறைய நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்குது அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நோய்கள் எல்லாமே வந்து இருக்கிறதுக்கு சான்சஸே இருக்காது பட் அந்த மாதிரி நம்மளுக்கு இனம் தெரியாத நோய்கள் அந்த மாதிரி நிறைய பல நோய்கள் வந்து நம்மளுக்கு இப்போது நம்மளுக்கு உருவாக ஆரம்பிச்சிருது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட் டயட்னால தான் நம்ம தப்பான உணவு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு பெரிய பெரிய வியாதிகள் எல்லாமே நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும் இப்போது நம்மளுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ராய்லர் சிக்கன்ஸ் எல்லாமே நம்ம எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிஓடி ப்ராப்ளம் வருது இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வருது இன்ஃபர்டிலிட்டி வந்து பொதுவாக பெண்களுக்கு மட்டும் வராமல் ஆண்களுக்குமே வந்து இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வருது அதே மாதிரி இந்த பிராய்லர் சிக்கன்ஸ் வந்து நம்ம கன்னியாசம் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு முறுக்கில்லாத வாலிபர்களாக இந்த சமுதாயத்தில் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செமன் கவுன்ஸ் வந்து ரொம்ப குறைவாக ஏற்பட்டு அதனுடைய செக்ரிஷன்ஸ் விந்தணுக்களோட செக்ரிஷன்ஸே இல்லாமல் தான் இப்போ மெயினாக வந்து ஆண்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி வந்து ஏற்பட்டுட்ருக்கு நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா மொத காலங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஸ்பேம் டெஸ்ட் அது மாதிரிலாம் பண்ணி பார்க்குறப்போ ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் வந்து நல்ல ஒன் ஃபிஃப்டி மில்லியனுக்கு மேலேயும் இருக்கும் ஒரு சில பேத்துக்குலாம் வந்து நல்ல மில்லியன் கணக்குல நல்லாவே ஹெல்த்தியாகவே ஸ்பேர்ம் இருக்கும் ஆனா இப்போல்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் மில்லியன்ஸ் கூட அந்த அளவுக்கு ஸ்பேர்ம்ஸ் வந்து இருக்க மாட்டேங்குது அவங்களுடைய செமன் அனாலிசிஸ் எடுத்து சாம்பிள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா த்ரீ மில்லியன் ஃபைவ் மில்லியன் கூட ஸ்பேம் கவுண்ட்ஸ் வந்து இருக்க மாட்டேங்குது நம்மளுக்கு லிமிட்டே நமக்கு தேர்ட்டி மில்லியனுக்கு மேலே இருந்தால் தான் நமக்கு நார்மல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க அதுக்கு அப்படி இருக்கும்போது தான் ஓரளவுக்கு ஈஸியாக கன்சீவ் ஆகும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது ஸோ அப்போது நம்மளுக்கு ஸ்பேம் கவுன்ஸும் நம்மளுக்கு வந்து குறைவு ஏற்படுறது எதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நிறைய இந்த ப்ராய்லர் சிக்கன்ஸில் வந்து வரக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து நம்ம சாப்பிட்றதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அதே மாதிரி முதலாம் வந்து பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வயிறு வலி ஏற்பட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து பீரியட்ஸ் பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுவாங்க அவங்க மெச்சூரிட்டியாக அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அட்டைன் பண்ணுவாங்க ஆனால் இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உடல் வலி இல்லாமல் நிறைய பெண்கள் வந்து பூ பெய்துடுறாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த ப்ராய்லர் தான் அதே மாதிரி முதல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பதினான்கு வயசு பதினஞ்சு வயசுல தான் பெண்கள் வந்து பியூபர்ட்டி அட்டன் பண்ணுவாங்க ஆனா இப்போ பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்பது வயசு பத்து வயசுலலாம் வந்து பியூபர்ட்டி வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த ப்ராய்லர் சிக்கன்ஸ் நம்ம அதிகமான அளவு உணவில் நம்ம எடுத்துக்கிறதுனால தான் இது எல்லாமே காரணம் அதே மாதிரி இயர்லியாக வந்து பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ணக்கூடிய பெண்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் அதே மாதிரி நிறைய அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படுது கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வந்து நிறைய ஏற்பட ஆரம்பிக்கிது பிசிஓடியை வந்து நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம சரி பண்ணாமல் ரெகுலர் பீரியட்ஸை நம்ம வச்சுட்டே இருந்து பீரியட்ஸ் வந்தால் வருது ஓகே வரலைன்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அலட்சியமாக இருக்காங்க அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கவங்களுக்கு பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்னால ரொம்ப சஃபர் ஆவாங்க ஸோ அந்த டைம் வந்துட்டு அவங்களுடைய பீரியட்ஸை வந்து ரெகுலர் பண்ணுறதுக்கு அவங்க சைக்கிளை வந்து ரெகுலர் பண்ணுறதுக்கே ரொம்ப வந்து அவங்க சிரமப்பட்டு அவங்க ரெகுலர் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்ம ப்ராய்லர் சிக்கன்ஸ் வந்து அதிகமாக நம்ம கன்சியூம் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து பெண்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க அதே மாதிரி காலேஜ் கோயிங் கேர்ள்ஸும் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது ஸ்கூல் படிக்கக்கூடிய பெண்கள் அதே மாதிரி காலேஜ் போகக்கூடிய பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சைக்கிள்ஸ் வந்து இன்டர்மீட்டண்ட்டாக இருக்குது ரொம்ப இர்ரெகுலராக இருக்குது ஒரு சில பேர்த்துக்கு வந்துச்சு அப்படின்னா நாலு கணக்கில் ப்ளீடிங் வந்து போக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து சீக்கிரமாக அனிமிக் ஆகிடுவாங்க அனிமிக் ஆகிறது தொண்டு அவங்களுக்கு நிறைய உடல் ரீதியாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தைராய்ட் ஃபங்க்ஷனும் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும் உடல் ஃபுல்லாக அவங்களுக்கு சோர்வு ஏற்பட ஆரம்பிக்கும் பீரியட்ஸ் சரியாக போகலை அதே மாதிரி பீரியட்ஸில் வந்து ப்ராப்ளம் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் ஃபேஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு முகம் ஃபுல்லாக நம்மளுக்கு பிம்பிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக போட ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு வந்து கொலஸ்ட்ரால் கண்டென்ட்டும் நம்மளுடைய உடம்புல வந்து அப்படியே ஸ்டாக்டன்ட்டாக நம்மளுக்கு தேங்க ஆரம்பிச்சிடும் அதை தொடர்ந்து நம்மளுக்கு அடிப்போஸ்டிஷ்யூவில் ஃபுல்லாக ஃபேட் நம்மளுக்கு டெப்போசிஷன் ஆகி அதை தொடர்ந்து நம்மளுக்கு வெயிட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக நம்மளுக்கு போட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இப்போது ப்ராய்லர் சிக்கன்ஸ் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு நோய் வந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக அது வந்து சரியாகாது அது வந்து க்யூர் ஆகாது நாலு கணக்கில் அவங்களுக்கு நோய் வந்து அவங்களுக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மனிதருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ஏற்பட்டு அது தொடர்ந்து பைல்ஸ் வந்துடுச்சு மோஷன் வந்து நம்மளுக்கு டைட்டாக போகி நம்மளுக்கு பைல்ஸ் வர ஆரம்பிச்சிது அது கிழிச்சி விட்டுட்டு நம்மளுக்கு ப்ளீடிங் அந்த மாதிரிலாம் வந்து வெளியே லைட்டாக அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஆற்றி எல்லாமே அடித்தள்ளி வெளியே வந்து பிதிங்கி வந்திருக்கு சப்போஸ் இவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ப்ராய்லர் சிக்கனை வந்து தொடர்ந்து ரெகுலராக கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பைல்ஸ் ப்ராப்ளம் அவங்களுக்கு குறையவே செய்யாது என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த சிக்கனுடைய ஹீட்டே வந்து நம்மளுக்கு ஒன் நாட் செவன் டிகிரி ஃபேரன் ஹீட்டில் இருக்கும் அதோடைய இன்டர்னல் பாடி டெம்பரேச்சர் அப்போது நம்ம அதை வந்து குக் பண்ணி நம்ம கன்சியூம் பண்ணுறப்போ நம்மளோட பாடி டெம்பரேச்சரை வந்து அது எவ்வளோ தூரத்துக்கு அதிகரிச்சு விடும் இப்படி நம்ம ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டே இருக்கப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த பைல்ஸ் ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு சரியாகவே செய்யாது என்னதான் நம்ம மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு சரியாகாமல் நம்மளுக்கு அடித்தள்ளி நம்மளுக்கு பைல்ஸ் வந்து திரும்ப திரும்ப நம்மளுக்கு வரவே வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி தண்ணி குடிக்கல ஃபைபர் கண்டன்ட்டு இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம சரியாக சாப்பிடலை அப்படின்னாலும் நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு திரும்ப திரும்ப நம்மளுக்கு பைல்ஸ் வந்து க்யூர் ஆகாமல் அது இருந்துகிட்டே இருக்கும் ஒன்ஸ் நம்ம இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு சிக்கன் சாப்பிடணும் அப்படின்னு ஆசை இருந்தது அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் என்னவா எடுத்துக்கலாம் நம்ம நாட்டுக்கோழி வந்து நம்மளை எடுத்துக்கலாம் நாட்டுக்கோழி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு காட்டில் நம்மளுக்கு வந்து நல்லா மேய விட்டோம் அப்படின்னா அது வந்து தானியங்கள் புழு பூச்சி இந்த மாதிரி இயற்கையாக இருக்கிறத வந்து ஃபுல்லா அது வந்து உட்கொண்டு அது வந்து நம்மளுக்கு வளருது அதே மாதிரி வெயில் கண்டிப்பாக அதுக்கு வந்து தேவை ஆனால் இந்த ப்ராய்லர் சிக்கன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வளர்ப்பு முறை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து வேறு அது வளர்ப்பு முறை வந்து வெயில் படாமல் நம்ம வளர்க்குறது அதே மாதிரி வியாபார நோக்கத்துக்காக வந்து நம்மளுக்கு வந்து அதிகமான வெயிட் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு நிறைய ஹார்மோன்ஸ் வந்து செலுத்துகிறாங்க அதே மாதிரி நிறைய ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து செலுத்துகிறாங்க ஏன்னா அதுகளுக்கு வந்து எதுவும் நோய் தொற்று கிருமிகள் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறையா ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து அவங்க உட்கலுத்துறாங்க அப்படி உட் செலுத்துகிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஏதாவது மருந்துகள் எடுத்துக்கிறப்போ நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டண்டாக இருக்கும் ஏன்னா க்ரானிக்காக நம்ம அதை வந்து சாப்பிட்டே இருக்கோம் ஏதாவது ஒரு ஃபார்மேட் மூலமாக நம்ம வந்து அந்த சிக்கனை வந்து நம்ம இன்டேக் எடுத்துகிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம பாடியிலையும் நம்மளுக்கு அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் திடீர்னு ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு நோய்க்கு நம்ம மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து அது வந்து நம்மளுக்கு கேட்காது அந்த டைம் நம்மளுக்கு ரெசிஸ்டண்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து சஃபர் ஆஃபர் பண்ணுவாங்க அதனால தான் வந்து நிறைய பேர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி சிக்கன் எடுத்துகிட்டு இருக்கவங்க வந்து ஒரு நோய் அவங்களுக்கு பாதிச்சிருச்சு அப்படின்னா நீண்ட நாள் வந்து அந்த நோயினால் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு சீக்கிரமாக வந்து அவங்களுக்கு ஒரு கியூர் வந்து கிடைக்க மாட்டேங்குது இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் இந்த உணவு மாற்றத்தினால அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ராய்லர் சிக்கன்ஸ் வந்து நம்ம எடுக்கிறப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து ஃபேட் இருக்குது இதில் அதே மாதிரி நாட்டுக்கோழியில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெறும் ஃபோர் பர்சன்டேஜ் மட்டும்தான் உங்களுக்கு ஃபோர் கிராம்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஃபேட் வந்து இருக்குது இப்போது இந்த ப்ராய்லர் சிக்கன்ஸில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா புரதச்சத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் கிராம்ஸ் இருக்கும் அதே இதில் நாட்டுக்கோழியில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா புரதச்சத்து வந்து ஹையாகவே இருக்கும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் கிராம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் இப்படி இருக்கப்போ நம்ம வந்து பெஸ்ட்டாக வந்து நம்ம நாட்டுக்கோழி வந்து எடுத்துக்கிறது தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு அதுதான் நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் நம்மளுக்கு ஏற்படுத்தாமல் இருக்கும் லைட்டாக நம்மளுக்கு வந்து பாடியில் வந்து நம்மளுக்கு ஹீட் அக்ரவேட் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஹீட் வந்து நம்ம குறைக்கிறதுக்காக நம்ம ஆயில் பாத் எடுத்துக்கலாம் இல்லாட்டி இளநீர் குடிச்சிக்கலாம் அதே மாதிரி மோர் இந்த மாதிரிலாம் நம்ம குடிச்சிக்கலாம் இந்த மாதிரிலாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பாடி ஹீட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் நம்ம பாடி உஷ்ணம் பித்தம் வந்து நம்மளுக்கு அதிகரிக்கிறதுனால தான் நம்மளுக்கு நிறைய வியாதிகள் நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்குது பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வந்து உருவாக ஆரம்பிக்குது அதே மாதிரி இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வந்து கிரானிக்காக இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா பின்னாடி வந்து ஈஸியாக வந்து சுகர் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பாடி ஹீட் நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறப்போ நம்மளுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அது வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வெள்ளைப்படுதல் நோய் ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் நம்ம வந்து ரெகுலர் ஃபுட் டயட் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம

ஸ்டோன் ஏதோ ப்ராப்ளம் இருக்கா சுரி சுரி குத்து நடக்கும் ஓகே ஓகே ஸ்டோன் ப்ராப்ளம் எதுவும் இருக்கா என்னமா ஸ்டோன் ஸ்டோன் இதுக்கு முன்னாடி ஸ்டோன் அந்த மாதிரி எல்லாம் இல்ல யூரின்லாம் நல்லா போகுது அதெல்லாம் நல்லா போகுமா வேற எதுக்காவது மெடிசின் எடுத்துட்டு இருக்கீங்களா இல்ல இல்ல வேற எதுவும் இல்ல எதுவும் எடுக்கல சரி ஓகே இது வந்து குதிகால் வாதம் சரியா கால்கேனியல் ஸ்பர் அப்படினு சொல்லுவாங்க என்ன அப்படினா குதிகால்ல வந்து ஊசி மாதிரி நம்மளுக்கு அந்த கால்கேனியம் போன் கீழேயும் அதே மாதிரி சைட்லேயும் உங்களுக்கு வளர்ந்துட்டு போகும் சரியா அது வந்து வளர்ந்துட்டு போகி அது வந்து சாஃப்ட் டிஷ்யூவை உங்களுக்கு வந்து அமுக்கி விடுறதுனால தான் அமுத்துறதுனால அழுத்துறதுனால உங்களுக்கு வழிகள் வந்து ஏற்படும் அதே மாதிரி குதிகாலில் பார்த்தீங்க அப்படின்னா பிளான்டார் ஃபிஷ்ஷாக அப்படின்னு சொல்லி ஒரு மசில் இருக்கும் அந்த மசிலை வந்து ரெகுலராக அந்த ஊசி மாதிரி இருக்கக்கூடிய அந்த கால்கேனியல்ஸ் ஸ்பர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா குத்தி குத்தி உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆக்கிவிடும் அதனால தான் வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் தான் பண்ணாலும் நம்மளுக்கு பெயின் வந்து நம்மளுக்கு குறையாம நம்ம இருந்துட்டே இருக்கும் அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கல்கேனியம் ஸ்பர் வந்து நம்மளுக்கு அதிகமாக அதிகமா டெபாசிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு தான் நம்மளுக்கு இந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையில்லாத சத்துக்கள் வந்து நம்மளுக்கு டெபாசிட் ஆகி ஆகிதான் அது வந்து நம்மளுக்கு ஸ்பர்ராக நம்மளுக்கு வரும் ஒரு சில பேர்த்துக்கு ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஆஸ்டியோஃபைட்டிக் ஃபார்மேஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமாக நம்மளுக்கு ஏற்பட்டும் ஒரு சில பேர்த்துக்கு ஃபார்மேஷன்ஸ் வரும் அது வந்து கொஞ்சம் இரெகுலராக இருக்கும் உங்களுக்கு வந்து பின்னாடி நம்மளுக்கு ஏற்படுறது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா க்ரோத்னால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய கம்ப்ரெஷன்னால வரக்கூடிய நம்மளுக்கு வழிதான் இதை நம்ம நார்மலா நம்ம சரி பண்ணி கொண்டு வரலாம் இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஆண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகத்துல வந்து ப்ராப்ளம் வந்து அடிக்கடி ஏற்பட ஆரம்பிக்கும் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸு இந்த மாதிரிலாம் வந்து ஈஸியாக அவங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி இருக்கப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு வந்து டயபெட்டிக்ஸ் கொஞ்சம் கொடுத்து அவங்களுடைய கிட்னி ஃபங்க்ஷனை வந்து நம்ம நல்லா என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நல்லா யூரினும் நல்லா அவங்களுக்கு வந்து அவுட்புட்டும் நம் அவங்களுக்கு வந்து நல்லா வெளியேக ஆரம்பிக்கும் அதே மாதிரி யூரின்ல வந்து எக்ஸ்கிரீட் ஆகக்கூடிய அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸு தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுறோம் ஸோ அந்த மாதிரியான ஃபஸ்ட்டு மருத்துவம் வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து பிளட்ல இருக்கக்கூடிய அந்த யூரிக் ஆசிட் லெவல்ஸ் இந்த எல்லாமே நம்மளுக்கு நார்மலாகி நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் கண்டிப்பாக நீங்கள் கேல்குலேயர்ஸ் பர்றவங்க செக் பண்ணி பாருங்க லைட்டாக ஒரு யூரிக் ஆசிட் மட்டும் டெஸ்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பா அதில் வந்து எலிவேஷன்ஸ் வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும் அதனால தான் நம்மளுக்கு அங்கே டெபாசிஷன்ஸ் ஆகி வலி வந்து நம்மளுக்கு ஏற்படுது இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா செங்கல் இருக்குது பார்த்தீங்களா நல்ல செங்கலை வந்து நல்லா பழுக்க நல்லா சுட வச்சு எடுத்துக்கணும் நல்லா ரெட் ஹாட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் அதை எடுத்து ஒரு ஹேண்டில் மூலமாக நம்ம ஹெல்ப் மூலமாக வச்சுட்டு பழுத்த எருக்கிலை இருக்குது பார்த்தீங்களா ஒரு பத்து பதினஞ்சு எருக்கிலை வந்து எடுத்து அந்த செங்கல் மேலே வரிசையாக அப்படியே அடுக்கி வச்சு ஒரு ரெண்டு மூணு லேயரை அடுக்கி வச்சு அது மேலே வந்து நீங்கள் உங்கள் குதிகாலை வந்து இப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந் அந்த ஹீட் கொஞ்சம் பட்டு உள்ள நல்லா நரம்பு வழியாக அந்த ஹீட் அப்படி தலைக்கேடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த மாதிரி கரெக்டாக ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை இது பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பர் க்ரோத் வந்து இம்மீடியட்டாக உங்களுக்கு ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிரும் திரும்ப மேற்கொண்டு வராது அதே மாதிரி வர்ம சிகிச்சை வந்து எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் தொடர்ந்து பண்ணுவோம் அந்த வர்ம சிகிச்சையை மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த சுற்றி இருக்கக்கூடிய பிளான்டார் ஃபேஷியா மசில்ஸு மற்ற மசில்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட வலிமையை வந்து நம்ம அதிகப்படுத்தி விட்டோம் அப்படின்னா என்னதான் இது வந்து நம்மளுக்கு அந்த அந்த ஸ்பர் மாதிரி இருக்கிறது நம்மளுக்கு அங்கங்க நம்மளுக்கு டச் பண்ணி விட்டுச்சு அப்படின்னாலும் சுத்தமா அவங்களுக்கு பெயின் வந்து அவங்களுக்கு ஏற்படவே செய்யாது மசில் வீக்னஸ்னாலையும் மசில் இன்ஃபெக்ஷன்னாலயும் தான் நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் காலையில காலை கூட கீழே வைக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு வேதனை இருக்கும் அதே மாதிரி உள்ளுக்குள்ள வந்து நீர் கோர்த்த மாதிரி ஒரு சென்சேஷனும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் கேல்கர் இருக்குப்போ ஏன்னா கண்டிப்பா இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் ஆச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து உங்களுக்கு நீர் கோர்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபெக்ஷனும் உங்களுக்கு இருக்கும் அதனாலதான் கால் கீழே வைக்க முடியாத அளவுக்கு வலி வந்து ஏற்படுது இதை மட்டும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து சரியாயிரும் பெயினும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிரும் அதே மாதிரி இப்போ அந்த ஸ்பர் ஃபார்மேஷன் இருக்குது அது வந்து திரும்ப திரும்ப நம்மளுக்கு வளரக்கூடாது அதே மாதிரி உங்களுக்கு இது வந்து குதிகாலில் வந்து நல்லா கேட்கும் பின்னாடி அந்த இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு வலி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா அதுக்கு வந்து ரெகுலராக வர்ம சிகிச்சை பண்ணி அதை நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் நீங்கள் வந்து சரியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு போன்ஸில் நடக்கக்கூடிய ஆசிஃபிகேஷன் ப்ராசஸ்ஸை வந்து நம்ம சரி செய்ய முடியும் ஏன்னா அது நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு ஆசிஃபை ஆகிக்கிட்டே இருந்ததுனால இந்த போன் செல்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு வந்து ஃப்ளோரிஃபில ப்ரோலிஃபிலேட் ஆகி நம்மளுக்கு லிபரேட் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு அக்யூமிலேஷன் நடக்குது அதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா ஆஜார் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் உள்ளுக்கு கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் கால்கனியம்ஸ் ஸ்பர்னால நிறைய பேர் வந்து இருக்காங்க நிறைய பேர் அதுக்கு வந்து ஒரு தீர்வு கூட தெரியாத அளவுக்கு முழிச்சிட்டு இருக்காங்க ஆனால் அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது ஒரு எளிய சிம்பிளான வீட்டு வைத்தியத்திலே அதை வந்து நம்ம சரி பண்ணி கொண்டு வரலாம் பின்ன இருக்கு நம்மளுக்கு அதே மாதிரி நம்மளுக்கு அதிகமான வளர்ச்சியை வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா அதுக்கு உள்ளே கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளும் இருக்குது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிடும் இது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது ஓகே நன்றி சார் கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்க உங்க பேர் என்ன வணக்கம்மா நாங்க மாதவத்துல இருந்து பேசுறேன் பிரச்சனை இருக்குதுமா பசி இல்ல வாய பொமச்சு கண்ணு மஞ்சளா இருக்கு சாதம் எனக்கு அறுபது வயசு ஆகுதுமா நல்லதாம் தெளிவா இருந்த ரத்தம் சரியில்லை கவுண்ட் கம்மியாகுதுன்னா போகணுன்னு சித்தப்பை பிரச்சனை இருக்குது அடி வயிறு வலி அருந்து ஓர மாதிரி அப்படியே கோடு போட்டா மாதிரி வலிக்குதுமா அறுபது வயசு ஆகுதுமா எனக்கு என்னன்னு தெரியலமா பசி இல்ல

மோஷன் வந்து கொஞ்சம் மஞ்சளா தான் வருது லேசா ஒரு கருப்பா வரும் ஒரு மஞ்சளா போகும் பிலிரூபின் கவுண்ட் ಜಾஸ்தி ஆயிட்டு இருக்கு சரியா பாடியில பித்த நீர் பிலிரூபின் சரிங்களா அதுக்கு என்ன இதுக்கு என்ன பண்ணனும் நான் சொல்லி தரேன் நானு சென்னையில தான இருக்கீங்க ஆமாமா ரெஜில்ஸ்ல இருக்கமா மாதவ சரி ஓகே இப்போ சென்னையில வந்து டி நகர்ல எங்களோட ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவனை இருக்கு நேர்ல கூட வந்து பாருங்க உங்க பிரச்சனைக்கு வந்து எங்ககிட்ட நல்ல சிறப்பான மூலிகை மருந்துகள் இருக்கு கண்டிப்பா எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா பிலி ரூபின் லெவல் வந்து உங்களுக்கு குறைச்சு கொடுத்துடலாம் என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு வந்து தூக்கம் சரியா வருதா ரெண்டு மணிக்கு தூக்கம் சரியா இல்ல அப்படினாவே பித்த நீர் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்றப்போ நம்மளுக்கு வந்து நை நம்மளுக்கு வந்து மிட் நைட்டில் வந்து நம்மளுக்கு தூக்கம் வந்து நம்மளுக்கு கழிவு வந்து நம்மளுக்கு ஏற்பட்டுரும் இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா கீழா நெல்லி கரிசலாங்கண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா அரைச்சு ஒரு நெல்லிக்காய் அளவு உருண்டை எடுத்து மோரில் கலக்கி காலையில் வெறும் வயதில் ஒரு மூணு நாள் மட்டும் தொடர்ந்து சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிடும் அதே மாதிரி மூணாவது நாள் தாண்டி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து நல்லா ட்ரை பண்ணி வச்சுட்டு இந்த கரிசலாங்கண்ணியும் கீழா நெல்லியும் ட்ரை பண்ணி வச்சுட்டு அதை பவுடர் மாதிரி பண்ணிட்டு அது ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து போட்டு நல்லா மோரில் கலக்கி காலையில வந்து சாப்பிட்டு ஒரு ஒன் மந்த் கரெக்டா சாப்பிட்டு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக வந்து இருக்கக்கூடிய அந்த பிலிரூபின் லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இயற்கையாக உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் இது மட்டுமே போதுமானது சப்போஸ் அது கிடைக்கல செய்ய முடியல அப்படின்னா அர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய லிவருக்காக கொடுக்கக்கூடிய அந்த டானிக் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பா உங்களுக்கு சரியாயிரும் அதே மாதிரி பித்தம் அதிகரிக்கிறது அப்படின்னா பாடியில் வந்து ஹீட் வந்து நம்மளுக்கு அக்ரெசிவா இருக்கும் அந்த ஹீட்டையும் நம்ம சரி பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கும் இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் தொடர்ந்து சாப்பிட்டு உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிரும் ஏன்னா சித்த மருத்துவத்தில் மட்டும்தான் மாலை பிலிரூபினை குறைக்கிறதுக்காக மூலிகை மருந்துகள் இருக்கு நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் வந்து நவீன மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஜாண்டிஸை வந்து சரி பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க ஒரு சில பேர்த்துக்கு டெத்தும் வந்துடும் அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு ரெண்டு மாதம் மூணு மாதம் டைம் எடுத்து குறைப்பாங்க ஆனால் அப்படி கிடையாது மஞ்சக்கா மாலைன்னு வந்துச்சு அப்படின்னா ஏழு நாள் மருத்துவம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக மூலிகை மருந்துகள்னால குறைஞ்சிரும் லிவருக்கு எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாத அளவுக்கு லிவரில் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லாத அளவுக்கு மூலிகை மருந்துகள் சிறப்பாக உங்களுக்கு வந்து அதை கியூர் பண்ணி கொடுத்துட்டு வரோம் அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களோடய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது நான்கு தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்ருக்கோம் இப்போ என்ன மாதிரியான உணவு முறைகள் எடுக்கிறதுன்ற பற்றி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு இல்லை வந்து சிக்கன் எடுத்துக்கிறத பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க தொடர்ச்சியாக நம்ம திரும்ப திரும்ப எடுத்துக்கும் போது என்ன மாதிரியான நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சின்ன வயசுல குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி ஓகே இப்போ சின்ன ஆளுகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சிக்கன் தந்தூரி கிரில்டு சிக்கன் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம சாப்பிட்றப்போ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து ஃபுட் பாய்சனிங் பிரச்சனை வந்து காமனாக ஏற்பட ஆரம்பிக்கும் என்ன அப்படின்னா இந்த சிக்கன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாக்டீரியா வந்து நிறைய இருக்கும் அந்த பாக்டீரியாவை வந்து அழிக்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க வந்து ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து நிறையா வந்து இந்த கோழிகளுக்கு வந்து இருக்காங்க அது செலுத்தி செலுத்தி அதை வந்து வளர வச்சுட்ருக்காங்க அதே மாதிரி அதுக்கு கொடுக்கக்கூடிய தீவனங்கள்லேயும் நிறையா ரசாயன பொருள்கள் ஆர்சனிக்ஸு இந்த மாதிரிலாம் சேர்த்து சேர்த்து அதனுடைய வெயிட் வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய அந்த மாதிரி வந்து அதுக்கு ஃபீட் பண்ணி ஃபீட் பண்ணி அதை வளர்க்குறாங்க அப்படி இருக்கப்போ அதில் வந்து கேம்ஃபைலோ பேக்டர் ஸ்பீஷியஸும் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் சால்மனலா ஸ்பீஷஸும் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் இந்த பேக்டீரியாஸ் எல்லாமே சிக்கனில் வந்து நிறைய இருக்கும் அதை வந்து நம்ம அன்குக்டா செமி குக்டா சரியாக குக் பண்ணாமல் எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக வந்து நிறைய பேர்த்துக்கு ஃபுட் பாய்சனிங் ப்ராப்ளம் வந்து ஏற்படும் எத்தனையோ பேர் நிறைய பேர் வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் ஹோட்டல்ஸில் அது மாதிரிலாம் சாப்பிட்ருக்கீங்க மனசுக்குள்ளே நீங்களே நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தெரியும் இந்த இதில் வந்து நம்ம நேற்று சாப்பிட்ருக்கோம் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து வயிற்றுக்கு சேரலை ஒன்று வயிற்றால் போகுது இல்லாட்டி வாமிட்டிங் வருது இல்லை வயிறு வலி வந்து ஜாஸ்தியாக இருக்கு இல்லை அலர்ஜி வந்துருச்சு சிக்கன் சாப்பிட்டு எனக்கு அலர்ஜி வந்துருச்சு இந்த மாதிரி வந்து எத்தனையோ பேர் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க காரணம் என்ன அப்படின்னா அதுல வந்து இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து உள்ள போய் அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் தான் நம்மளுக்கு உள்ள போய் நம்மளுக்கு இவ்வளோ கேடுகளை நம்மளுக்கு விளைவிக்குது ஃபுட் பாய்சனிங் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ என்னைக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ எல்லாருமே வந்து டெய்லி வந்து அது இல்லாம வந்து யாருமே இருக்கிறது கிடையாது டெய்லி வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லா அப்படி எடுத்துக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா கல்லீரலை சுற்றி கண்டிப்பா வந்து கொழுப்பு வந்து படி ஆரம்பிக்கும் ஏன்னா ப்ராய்லர் சிக்கன்ஸ்ல வந்து பார்த்துக்கிட்டீங்க நிறைய பர்சன்டேஜ் ஃபேட் வந்து இருக்கிறதுனால அது வந்து கல்லீரலை சுற்றி நம்மளுக்கு கொழுப்பு வந்து நம்மளுக்கு படி ஆரம்பிக்கும் கொழுப்பு படிஞ்சது அப்படின்னா நம்மளுக்கு வந்து கல்லீரல்ல மட்டும் நம்மளுக்கு படியாது நம்மளோட இருதயத்தில் படியும் இருதயத்துக்கு போகக்கூடிய அந்த இரத்த குழாய்கள்ல வந்து நம்மளுக்கு கொழுப்பு படிய ஆரம்பிக்கும் இங்கேல்லாம் நம்மளுக்கு கொழுப்பு படிஞ்சிது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு அதில் வேரியேஷன்ஸ் காமிக்க ஆரம்பிச்சிடும் பிளட் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு உயர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு நிறைய வர ஆரம்பிச்சிடும் ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தூக்கமின்மை ஹீட்டு ரொம்ப ஜாஸ்தி இல்லையா தூக்கமின்மை வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் சரியாக டைஜஷன் ஆகாமல் உள்ளுக்குள்ளே போய் நம்மளுக்கு வந்து மந்தம் பிடிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஏற்பட்டு தூக்கமின்மை இன்சோமியா ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஸ்கின் அலர்ஜி லங் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா இதை வந்து அக்ரவேட் பண்ணி விட்டுறோம் சிக்கன் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக எனக்கு தடுப்பு வந்துருச்சு அலர்ஜி வந்துருச்சு அர்டிகரியா வந்துருச்சு ஒரு மாதிரி திடீர்னு ரேஷஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒவ்வாமை ஏற்பட்டு ஒரு சில பேர்த்துக்கு அலர்ஜி மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இந்த மாதிரி சிக்கன் இந்த மாதிரிலாம் நம்ம அதிக அளவில் நம்ம நைட் டைம் வந்து நம்ம டைஜஸ்ட் ஆகாத நேரத்தில் வந்து நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா வீசிங் இருக்கவங்களுக்கு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா எந்திரிக்க முடியாத அளவுக்கு மூச்சு விட முடியாத அளவுக்கு வீசிங்கை வந்து அக்ரவேட் பண்ணி விட்டுரும் அதே மாதிரி இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய டாக்ஸன் சப்ஸ்டன்ஸு நிறைய கொலஸ்ட்ரால் கண்டென்ட்ஸ் இருக்கிறதுனால அதிகமாக உடல் எடை போட ஆரம்பிக்கும் வெயிட் போட ஆரம்பிக்கும் பாடி வெயிட் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னா டோட்டலாக நம்மளுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிசிஓடி கற்பப்பெரி பிரச்சனைகள் இதெல்லாமே உருவாக ஆரம்பிக்கும் வெயிட் போட போட என்ன ஆகும் மேஜரா நம்ம மூட்டுகள் வந்து நம்மளோட வெயிட்டை வந்து தாங்க முடியாது அதனால பேலன்ஸ் பண்ணிக்க முடியாது அதை தொடர்ந்து நம்மளுக்கு மூட்டு வலிகள் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் வந்து பயங்கரமான ஹீட்டு கண்டிப்பா பைல்ஸு பிஸ்டுலா இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து நம்மளுக்கு அக்ரிவேட் பண்ணிவிடும் அதே மாதிரி பித்த பையில வந்து நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகளை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்திவிடும் பித்த க வந்து நம்மளுக்கு கல் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுத்திவிடும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நிறையா இருமல் சளி இந்த மாதிரி தொந்தரவுகள் சரியாக டைஜஷன் ஆகாமல் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு மந்தம் கட்டிக்குடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சளி நம்மளுக்கு ப்ர ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுறோம் அதுக்கப்புறம் வந்து இருமல் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகளை வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுறோம் ஸோ பேசிக்காக வந்து இதை தொடர்ந்து நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி டைஜஷன் வந்து நம்மளுக்கு சரியாக நம்மளுக்கு இல்லை அப்படின்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் டிஸார்டர்ஸ் வந்து ஏதாவது நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் இன்னும் வாந்தியாக இருக்கும் இல்லாட்டி சரியாக செரிமானமாகாமல் நெஞ்சுக்குள்ளேயே நம்மளுக்கு இருக்கும் இல்லை ஒரு சில பேருக்கு அசிடிட்டியை வந்து ஒரு சில பேர்த்துக்கு இண்டியூஸ் பண்ணி விட்றோம் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து தூண்டி விட ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து நம்ம பெட்டர் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைச்சிட்டு ஆசைக்கு என்னைக்கோ ஒரு நாள் நம்ம எடுத்துக்கிட்டு மற்ற டைம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாட்டுக்கோழி நல்லா நல்ல ஒரு காட்டில் இல்லை ஒரு வரப்பு பகுதியில் நல்லா மேஞ்சு புழு தானியங்கள் இது எல்லாத்தையும் எடுத்து சூரிய ஒளிப்பட்டு நம்மளுக்கு வளரக்கூடிய அந்த கோழிகள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம காடை கௌதாரி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம வந்து ஹெல்த்தியாக வந்து நம்ம வெள்ளாட்டு கறியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கிறப்போ நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்மளுக்கு வந்து ஏற்படாது ஒன்ஸ் நம்ம டைஜெஷ்னையும் நம்ம என்ஹான்ஸ் பண்ற மாதிரி நம்ம உடம்ப வந்து நம்ம பக்குவப்படுத்திக்கணும் இந்த மாதிரிலாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நோய் இல்லாம நம்ம இருக்கலாம் ஓகே அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன இருந்து கால் பண்றீங்க ஆமா என் பேர் திவ்யாத்தூர்ல இருந்து கால் பண்றேன் ஓகே திவ்யா இது யாருக்கான கேள்வி எனக்கு உள்ள கேள்வி தான் உங்க வயசு

<inaudible> so இப்போ உங்க program பார்த்த பிறகு தான் சரி கொஞ்சம் இதுல ஏதாவது எனக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணேன் சரி ஓகே இப்போ வந்து பீரியட்ஸ் வந்து मंथலி मंथலி சைக்கிள்ஸ் வருதா இல்ல எனக்கு பீரியட்ஸ் வரது இல்ல இப்போ एक्चुअली அவங்க டாக்டர் கொடுத்த டேப்லெட்ஸ் போட்டதுனால எனக்கு அந்த பீரியட்ஸ் வந்துச்சு இப்போ அந்த டேப்லெட்ஸ் க்ளோஸ் பண்ணத அந்த பீரியட்ஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு இப்போ அந்த பீரியட்ஸ் வரதுனால என்னால வெயிட் நாளுக்கு நாள் போட்டுட்டே இருக்கு கால் வீக்கம் அதிகமாயிட்டே இருக்கு என்னால கால் வலி ரொம்ப தாங்கவே முடியல சோ அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஓகே சரி பயப்பட வேண்டாம் பெரிய ப்ராப்ளமே கிடையாது இதெல்லாம் சரியா பீரியட்ஸ் வந்து ஈஸியாக நம்ம ரெகுலர் பண்ணிடலாம் பிசிஓடி வந்து சும்மா நம்ம ஓவரையில் செய்யக்கூடிய நீர்க்கட்டிகள் தான் சரியா அந்த நீர்க்கட்டிகள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது முழு அளவில் நம்மளுக்கு ஆகி நம்மளுக்கு வராது அது ஃபஸ்ட் நம்மளுக்கு முழு அளவில் நல்லா ஆகி வந்து அது வெடித்து அதுலேருந்து ஓவம் வந்து நம்மளுக்கு கர்ப்ப பைக்குள்ள நம்மளுக்கு வந்து அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஷாகி நம்மளுக்கு அந்த டு டு டுவெண்ட்டி எயிட் டேஸ்ல வந்து நம்மளுக்கு ஷெட் ஆகி நம்மளுக்கு வெளியே வந்துடும் நம்மளுக்கு அந்த கார்ப் ஓவம் வந்து நம்மளுக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கக்கூடிய பகுதி வந்து நம்ம கார்பஸ் லூட்டியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுதான் நம்மளுக்கு தேவையான எஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரான் அந்த யூட்ரஸ் லைனிங்கை வந்து வளர்க்குறதுக்கு ஹார்மோன்ஸும் அது நம்மளுக்கு கொடுக்கும் சப்போஸ் நம்மளுக்கு ஓவுலேஷனே நம்மளுக்கு நடக்கலை அப்படின்னா அந்த கார்பஸ் லூட்டியமில் இருந்தும் நம்மளுக்கு வந்து எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து நம்மளுக்கு கரெக்டான லெவலில் நமக்கு இருக்காது அப்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து நம்மளுக்கு சடனாக நம்மளுக்கு ஸ்டாப் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் அதனால தான் நம்மளுக்கு பீரியட்ஸ் வராமல் நம்மளுக்கு டிலே ஆகிட்டு நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்குது ஏதாவது நீங்கள் ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் அந்த மாதிரி ஏதாவது போட்டு ஒரு அஞ்சு நாள் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த நாள் இல்லாட்டி ஒரு ஒன் வீக் கழித்து உங்களுக்கு பீரியட்ஸ் வரதுக்கு காரணம் ஆனால்

உடம்பு வந்து நம்மளுக்கு ஒபிசிட்டி நம்மளுக்கு அதிகமாக போட ஆரம்பிக்கும் ஏன்னா ஓவுலேஷன் அங்கே பிசிஓடி அப்படியே இருக்கு நீர்க்கட்டிகள் களையாம அப்படியே அங்க உள்ளுக்குள்ளேயே இருக்கு கபக்குற்றம் உடம்புல அதிகமாகும் கபகுற்றம் அதிகமாக இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வெயிட் போட ஆரம்பிக்கும் அதை சார்ந்து நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும் கபம் அதிகரிச்சது சர்க்குலேஷன் நம்மளுக்கு குறைஞ்சது அப்படின்னா காலில் நம்மளுக்கு வீக்கம் வந்து ஏற்பட தான் ஆரம்பிக்கும் இது எல்லாமே ஒன்று தொடர்ந்து நம்மளுக்கு வரதான் செய்யும் அப்போது வந்து நம்மளுக்கு பீரியட்ஸ் நம்மளுக்கு நல்லா ரெகுலராக வரணும் அப்படின்னா உடல் உழைப்புகள் நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி கருஞ்சீரகம் இருக்குது பாத்தீங்களா அது நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தேனில் குழப்பி டெய்லி சாப்பிடுவாங்க நல்லா பீரியட்ஸ் வந்துடும் அப்படி இல்லாட்டி அந்த கலர்ச்சிக்காய் இருக்குது பாத்தீங்களா அந்த கலர்ச்சிக்காய் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்துக்கோங்க பத்து கிராம் அளவு மிளகு வந்து எடுத்துக்கோங்க ரெண்டையும் நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க காய் வந்து ஓட உடச்சிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு சாண்டல் கலரில் பருப்பு வரும் அதை எடுத்து வச்சு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கணும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் வந்து ஒரு ஸ்பூன் டெய்லி கொஞ்சம் சாப்பிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் எல்லாமே ரெகுலராக ஆரம்பிச்சிடும் வெயிட்டும் மாதம் மாதம் அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப பீரியட்ஸ் ரெகுலர்ட்டி ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மைல்டான மெடிக்கேஷன்ஸ்லேயே வந்துடும் பீரியட்ஸு ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படினாலே பீரியட்ஸ் வந்து அடுத்தடுத்து பீரியட்ஸ் ரெகுலரா வந்துரும் உள்ள பீரியட் ஒரு தடவை பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு உள்ள கொடுக்கக்கூடிய தைலம் வந்து ஒண்ணு கொடுப்போம் அது மட்டும் கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நீர் கட்டி சரியாயிடும் நீங்க திரும்ப வந்து ஸ்கேன் எடுத்து கூட பார்த்துக்கோங்க நீர் கட்டி போயிருச்சா இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு கண்டிப்பா நார்மல் அப்படின்னு வந்துடும் அந்த அளவுக்கு ஆர் ஹெர்பல் மருத்துவமனையில சிறப்பான மூலிகை மருந்துகள் இருக்கு நெக்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க கிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன இங்க இருந்து கால் பண்றீங்க நாங்க அத்தனூர்ல இருந்து பேசுறோங்க மேடம் நாமக்கல் மாவட்டம் ஓகே இது யாருக்கான கேள்விமா என் பேர் மேடம் என் மேடம் ஓகே உங்க மகளோட வயசு என்னமா எங்க பொண்ணுக்கு வயசு மூணு மேடம் பேசலாம் டாக்டர் தான் இருக்காங்க வணக்கம் சொல்லுங்க நீங்க லைன்ல இருக்கீங்க டிவி பாத்து பேச போன்ல மட்டும் பண்ணி பேசலாம் உங்க கேள்வி என்ன பொண்ணுக்கு கல்யாணம் ஒரு மூணு மாசம் ஆகுது பொண்ணுக்கு ஏற்கனவே வெள்ள அதிகமா போகும் மேடம் இப்ப வந்து இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற உடம்பு ரொம்ப ஹீட் ஆகுதுங்க மேடம் அடிக்கடி பசி எடுக்குது ஆனா சாப்பிட முடியலைங்க மேடம் ஹீட் குறையும் வயிறு வந்து அடி வயிற்றுல சோத்தாங்க பக்கம் வலிடுதுன்னு சொல்றாங்க எந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருந்த மேடம் உங்களோட ஆட் பார்த்த உடனே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துதா கால் பண்றேன் மேடம் சரி ஓகே இப்போ எந்த ஊர்ல இருந்து கூப்பிட்டு இருக்கீங்க நாமக்கல்ல ஆ நாமக்கல் அத்தனூர் ம் திருச்சியில எங்களோட ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவம் இருக்கு ஒரு கண் நேர்ல கூட நீங்க கூட்டிட்டு போய் செக் பண்ணலாம் பாடி வந்து மேடம் ஆ யாரு பார்த்தீங்க மேடம் டாக்டர் போன் நம்பர் ஒன்னு வந்தது ஈரோட்லயும் இருக்கு மருத்துவமனை சரியா எங்க ஹெர்பில் மருத்துவமனை பாத்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்கு சரியா கீழே அங்க ஹாஸ்பிட்டல் நம்பருக்கு நீங்க கரெக்ட்டா கால் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஊர் பக்கத்துல எந்த மருத்துவமனை இருக்கு அப்படின்றத அட்ரஸோட தெளிவா சொல்லிடுவாங்க திரும்பவும் அதே நம்பருக்கு நீங்க கால் பண்ணி குவரிஸ் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எப்படி போகணும் அப்படின்ற வரைக்கும் உங்களுக்கு டைரக்ட் பண்ணிடுவாங்க அதனால அது ஒண்ணும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது இப்போ பாடி ஹீட் ஆகிறது இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது இதெல்லாம் வந்து நல்லா நம்ம வந்து ஃபுட்டு வந்து நம்ம நல்லா மாற்றிட்டு போனோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிச்சிரும் பாடி ஓவர் ஹீட்டாக இருக்குது ஏற்கனவே வந்து வெள்ளைப்படுதல் வெள்ளை முத்தினால் கட்டை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த வெள்ளை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது ஒரு மேகநோய் கொண்டு போய் கொனேரியாவுக்கு கொண்டு போய் நம்மளை விட்டுரும் வைடஸ் சார்ஜை வந்து நம்ம அசால்ட்டாக நம்ம விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா வெள்ளை முட்டினால் கட்டை அப்படின்னா வெள்ளை நோய் வந்து நம்மளுக்கு முத்தி போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் வந்து உடல் வலிமை எல்லாம் நம்மளுக்கு இழந்து டெத்தில் கொண்டு போய் விட்றோம் குணரியா இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்படுத்தி விட்டு நம்மளுக்கு டெத்தில் கொண்டு போய் விட்டுரும் தான் வைட்டு சார்ஜை வந்து பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ அசால்ட்டாக எடுக்காதீங்க எடுக்காதீங்கன்னு படிச்சு படித்து சொல்கிறது காரணம் இதுக்கு தான் வைட்டு சார்ஜ் என்ன பண்ணோம் அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு உருக்கி நம்மளுக்கு ஒயிட் டிஸ்டார்ச் போகிற மாதிரி அந்த ஒரு டயர்ட்னஸ் வந்து நம்மளுக்கு விடும் நிறைய பேர்த்துக்கு இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்று சிறுநீர் தொ பாதையில் இல்லாட்டி நம்மளுக்கு யூட்ரஸில் வந்து நம்மளுக்கு நோய் தொற்று கிருமிகள் நம்மளுக்கு ஏற்படுறதுனால நம்மளுக்கு ஒயிட் டிஸ்டாஜ் இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரானிக்காக வந்து யூட்ரஸ்லேயே வந்து செல்கள் மாற்றமாகுது பார்த்திங்கனா ப்ரோலிஃப்ரெஷன் ஆகுது பார்த்தீங்கன்னா யூட்ரைன் கேன்சர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதுலேயும் நம்மளுக்கு வந்து ஒயிட் டிஸ்டாஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து இப்போ தான் வந்து உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் ஆயிருக்கு அப்படின்றதுனால எல்லாம் யூட்ரஸாக தான் இருக்கும் இதிலெலாம் வந்து உங்களுக்கு கேன்சர் செல் ப்ரோலிஃப்ரேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக மேஜர் இருக்காது பாடி ஹீட்னால தான் உங்களுக்கு ஒயிட் டிஸ்டார்ஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பாடி ஹீட்டை குறைச்சிட்டோம் அப்படின்னா ஒயிட் டிஸ்டார்ஜ் வந்து சரியாயிடும் சரிங்களா பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு கெண்டனலாம் பண்ணணும் கண்டிப்பாக மா வாரத்துக்கு வந்து ரெண்டு முறை ஆயில் பாத் வந்து எடுக்கணும் சரிங்களா செவ்வாவும் வெள்ளியும் பெண்கள் வந்து ஆயில் பாத் எடுக்கிறது ரொம்ப நல்லது அந்த டைம் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுடைய பாடி ஹீட் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி ஹார்மோனும் நல்லா உங்களுக்கு இயங்க ஆரம்பிச்சிரும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்படாமல் இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து உடல் சூடு நம்மளுக்கு அதிகரிக்குது அப்படின்னா இளநீர் மோர் இந்த மாதிரிலாம் நம்ம டெய்லி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய உடல் ஹீட் வந்து நம்மளுக்கு நார்மல் ஆக ஆரமிச்சிரும் அதே மாதிரி ஒயிட் டிஸ்டார்ஜ் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா வெண் பூசணிக்காய் இருக்கு பாத்தீங்களா அது வாரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு தடவை இல்லாட்டி மூணு தடவை வந்து அதை சமைச்சு சாப்பிட்டுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்டார்ஜ் வந்து உங்களுக்கு சரியாயிரும் அப்படி இதுல எல்லாம் உங்களுக்கு சரியாகல நோய் தொற்று கிருமிகள்னால நம்மளுக்கு ஒயிட் டிஸ்டார்ஜ் வந்து இருக்கு அப்படின்னா ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் வைட் டிஸ்டார்ஜ்காக நல்ல மூலிகை மருந்துகள் இருக்கு கண்டிப்பா எடுத்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் உங்களுக்கு டிஸ்டார்ஜஸ் வந்து உங்களுக்கு குறையிறது நீங்களே பார்ப்பீங்க மருந்து இன்னைக்கு தான் எடுத்திருப்பீங்க ஆனா இன்னைக்கு நைட்டு இல்லாட்டி ஈவினிங்கே நீங்க வந்து நோட் பண்ணுவீங்க கண்டிப்பாக உங்களுடைய வைட் டிஸ்டார்ஜ் வந்து குறஞ்சிருக்கும் அதனால ஒரே நாளில் வந்து நல்லா குறைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எல்லாமே வந்து சித்த மருத்துவத்துலேயும் இருக்குது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டு கரெக்டாக இந்த மூலிகை மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நோய் அந்த சமயத்துக்கு உங்களுக்கு வந்து சரியாகவும் செய்யும் அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் வந்து திரும்ப அவங்களுக்கு வராத அளவுக்கும் இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல சிறப்பான மூலிகை மருந்துகள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எல்லாமே வந்து தரமான மூலிகைகள் வச்சு தயார் பண்ணக்கூடிய மருந்துகள் தான் அதே மாதிரி ஒவ்வொரு மூலிகைகளையும் சுத்தி பண்ணி தான் நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கோம் ஒவ்வொரு மருந்துகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎம்பி சர்டிஃபிகேட் லைசன்ஸோட தான் நாங்கள் முறைப்படி தயார் பண்ணியிருக்கோம் அதனால உங்களுக்கு எந்த ஒரு பக்க விளைவும் சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தாது அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நோய் அப்படின்னா இப்போ சோரியாசா இருக்கட்டும் ஆஹ் வீசிங்கா இருக்கட்டும் ஆஸ்மாவாக இருக்கட்டும் சளி தொந்தரவா இருக்கட்டும் வலியாக இருக்கட்டும் முடக்குவாதமாக முடக்குவாதமா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா நோய்களுக்கும் நல்ல சிகிச்சை முறைகள் வந்து எங்களுடைய மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம் நான்கு தலைமுறைகளை பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கோம் இங்க மட்டும் இல்ல பிற மாநிலங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்கு கர்நாடகாவில இருக்கு பாண்டிச்சேரியில எங்களுடைய மருத்துவமனை இருக்கு ஆந்திரா தெலங்கானால வந்து பதினைந்துக்கும் மேற்பட்ட பிரான்சஸ் வந்து இருக்கு ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்ல மூலிகை மருந்துகளும் தான் இவ்வளோ தூரம் வந்து வைத்தியம் வந்து பண்ண முடியுது அந்த அளவுக்கு உங்களுக்கு நோயும் வந்து உங்களுக்கு சரியாகுது அதே மாதிரி சொரியாசிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை சிகிச்சை எடுத்துக்கிட்டால் மட்டுமே போதுமானது வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு இந்த தொந்தரவு நம்மளுக்கு வராமல் இருக்கும் அந்தளவுக்கு சிறப்பான மூலிகை மருந்துகள் ஆர்ஜிஆர் ஹார்பி மருத்துவமனையில் இருக்குது ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு இந்த உணவு கட்டுப்பாடுகளை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு என்னென்ன உணவுகள் தவிர்க்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதே போல் என்னென்ன உணவுகள் அவசியம் நம்ம டயட்டில் எடுத்துக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது கண்டிப்பாக இப்போது நம்ம உணவுகள் வந்து எடுத்துக்க வேண்டிய உணவுகள் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறோம் சளி பிடிக்குது சுகர் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸை ஃபுல்லாக நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ஜூஸாக வந்து நம்ம எடுத்து இன்டேக் பண்ணாமல் ஃப்ரூட்ஸில் வந்து எவ்வளோ நார்ச்சத்துக்கள் இருக்கு ஃப்ரூட்ஸ்ல வந்து பார்த்துக்கிட்டீங்க இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆரஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆரஞ்சு வந்து மேல் தோலை உரிச்சிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் தோல் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் அதையும் பீல் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க அந்த தோலோடு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அது மோஸ்ட் ஆவ்லி கொஞ்சம் இனிப்பாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸே எடுத்துக்கோங்க புளிப்பாக இருக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த தோலோடு நீங்கள் சாப்பிட்றப்போ என்னாகும் நல்ல ஒரு ஃபைபர் அது மாதிரி ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஃபைபர் எதுவுமே கிடையாது நீங்கள் நல்ல உங்களுக்கு வந்து நீங்கள் அதை எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சுகர் லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கூடாது ஏன்னா ஃப்ரூட்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃப்ரக்டோஸ் தான் உங்களுக்கு இருக்குது அது வந்து லெவல்ஸை வந்து உங்களுக்கு கூட்டி விடாது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த ஃபைபரோடு எடுத்துக்கலாம் அதே மாதிரி வாழைப்பழமும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த ஃபைபரோடு நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய வந்து ஹைப்ரிட் ஐட்டம்ஸ்லாம் வந்துருச்சு அந்த மாதிரிலாம் எடுத்துக்க வேண்டாம் ஹைப்ரிட் ஐட்டம்ஸு ஹைப்ரிட் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல சத்தான நாட்டு பழங்கள் இது எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு சுகர்னால எதுவுமே உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ஏற்படாது உங்களுக்கு சுகரும் உங்களுக்கு அக்ரவேட் ஆகாது இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி தானிய வகைகள்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக மறந்துட்டோம் நவதானியங்கள் பருப்பு வகைகள் பயர் வகைகள் எல்லாமே நிறைய இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு நல்ல உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும் பயர் வகைகள் எல்லாம் வந்து முழுக்க முழுக்க நம்மளுக்கு ப்ரோட்டீன் சத்து நம்மளுக்கு நிறைய இருக்கு சோ அதெல்லாம் சாப்பிட்றப்போ நம்மளுடைய முட்டுகள் நம்ம ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகள் எலும்பு மஜ்ஜைகள் எல்லாமே நம்மளுக்கு பலமாக ஆரம்பிக்கும் அப்படி அதெல்லாம் பலமாச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு கை கால் வலி மூட்டு வலி இதெல்லாம் நம்மளுக்கு வரவே செய்யாது முக்கியமாக வந்து பயர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் டைம் தான் எடுக்கணும் நம்ம நைட் டைம் ஈவினிங் டைம் அந்த மாதிரிலாம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கேஸ்ட்ரைட்டஸ் உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு வந்து சரி சரியாக செரிமானமாகாமல் கேஸ் உள்ளே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் பயர் வகைகள்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஈவினிங் டைம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க இதை வந்து மார்னிங் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல செரிமானமாக ஆகும் அதே மாதிரி மூட்டுகளுக்கு நல்ல பலத்தை வந்து கொடுக்கும் மூட்டு வலிகளை வந்து கியூர் பண்ணி கொடுக்கும் எல்லாருமே வந்து நிறைய நினைச்சு மொச்சைப்பர்லாம் வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க ஆனால் அந்த மொச்சப்பயிறை வந்து நம்ம காலையில் கொஞ்சம் அவிச்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம் அதில் வந்து மூட்டுகளுக்கு வந்து நல்ல பலம் கொடுக்கக்கூடிய நிறைய சத்துக்கள் அதில் வந்து இருக்கு வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி டூ அட்லீஸ்ட் ஒரு டூ வீக்ஸ் ஒன்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மூட்டுகள் எல்லாமே நம்மளுக்கு பலமாக இருக்கும் இதெல்லாம் வந்து ரெகுலராக நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எந்த உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபுட் வந்து செஞ்சு சாப்பிடுங்க பழசை வந்து எடுத்து திரும்ப திரும்ப நம்ம ரீஹீட் பண்ணி சாப்பிட்றது இதை மாதிரிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க அதே மாதிரி புளிச்சு போன உண உணவுகள் நொதிச்சு போன உ உணவுகள் அதிகமாக ரெண்டு நாள் தாண்டி ஃபர்மெண்டேஷனான உணவுகள் கேண்டு ஃபுட்ஸு டிண்டு ஃபுட்ஸு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுட் பாய்ஸ்னிங் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் ஏற்படுத்தாது அதே மாதிரி டைஜஸ்டிவ் சிஸ்டமும் நல்லா கிளியராக இருக்கும் நல்ல ஃபங்க்ஷன் வந்து நல்லா உங்களுக்கு நார்மலாக இருக்கும் அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டே இருக்கும் ஒன்று செரிமான கோளாறு ஏதாவது ஏற்படும் இல்லாட்டி வாமிட்டிங் ஏதாவது ஏற்படும் இல்லாட்டி வயிறு மந்தம் அந்த பிடிச்சிடும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ஏற்பட்டே இருந்துட்டு டோட்டலாக ஒரு ஸ்டேஜில் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டமே ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற அது தொடர்ந்து தொடர்ந்து நம்மளுக்கு செயின் செய்யினா நம்மளுக்கு நோய்கள் நிறைய புது புது நோய்கள் நம்மளுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பல நோய்கள் வருவதற்கு ஒரு காரணமாகவும் நம்மளுக்கு அமைய ஆரம்பிச்சிடும் ஓகே மேம் இந்த ஒன் ஃபுல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் வச்சுங்க நன்றி தேங்க்யூ நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் கெடு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல் நாளைக்கும் வேற டாக்டர் உங்களை சந்திக்கிறேன் அட்டை பேக் கட்டலிங் பேக்